ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானா உங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம TH15 ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்கோம். ஸோ சூப்பர் ஆச்சர் சூப்பர் பவர்ல இருந்து சூப்பர் பவர் அட்டாக்கு வந்திருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம பவுலர் மேக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த அக்கௌண்ட்டில். ஏன்னா கடைசியாக நான் TH15 சூப்பர் பவுலர் வச்சு அட்டாக் பண்ணும்போது அந்த சூப்பர் போர்ஷனாக பவர் போர்ஷனாக அது. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் ஒரு பேஸை ட்ரிபிள் அடிலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நான் அட்டாக் பண்ணும் போதெல்லாம் அந்த போர்ஷனை யூஸ் பண்ணாமல் போயிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையாக வராது, நம்ம அதை மேக்ஸ் பண்ணிட்டுமே. அதனால் அப்பனோட பேஸஸை தெரிக்க விட வேண்டியது தான். ஸோ ஆரம்பிக்கலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கை. நமக்கு தேவையான CC2 மற்றும் நைரோ ஸ்கின்னு என்ன வச்சுருங்க, எர்த்குவேக் பூட்ஸ் வேணாம் ஐ திங்க், இல்லை இருக்கட்டும் எர்த்குவேக் பூட்ஸ் இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஏழையில் கிங் எபிலிட்டி அடிக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் வால்ஸ் வந்து எர்த்குவேக் பூட்ஸ் மூலயமா முடியுமா. அண்ட் நம்மளோட நம்ம எடுத்துகிட்டு போது ஒரே ஜம்ப் ஸ்பெல் தான், அது வந்து பேக் எண்டிங் எங்கேயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்த்து தான். குயினுக்கு ஓகே, இதுவும் இருக்கட்டும். ஈலிங் டோன் ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. ஃபர்ஸ்ட் அட்டாக் ஜம்ப் பண்ணியிருக்கோம், ஒரு தர்மல் TH15 பேஸாக தேடி அடிக்கலாம். நான் இருக்கிறது டைட்டன் லீக் தான், சீக்கிரமாக மாடி பண்ண சொல்லிட்டு நம்புகிறேன், தேட விடாதீங்களா. நல்லா இருக்கு பேஸு, பட் ஆனால் ஒரு மாதிரி புதுசாக இல்லை. ஐ வாண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் ஸ்ப்ளிட்டாக இருக்க மாதிரி பேஸஸாக பார்க்குறேன். பேஸே ஃபுல்லாக கவர்பாக இருக்க மாதிரி, நல்லா TH10 பேஸ் மாதிரி இருக்குது எல்லாம். ஓகே, இது நல்லா இருக்குது, பட் டிஃபென்சஸ் மோசமாக இருக்குது. அண்ட் நவ் இது ஓகே, இது டிஃபென்சஸ் மோசமாக இருந்தாலும் லே அவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. TH10 அந்த விசாட்டை வரலாம் வச்சுருக்கானுங்கப்பா, கதற விடாதீங்கடா, சீக்கிரம் காமிங்கடா. ரிவெஞ்சும் எடுக்க முடியாது டைட்டன் லீக்கில், எல்லோரும் பேஸையும் அட்டாக் பண்ணி வச்சுருப்பானுங்க. சூப்பர். ஸோ பையன் ரெக்கோஷ் எடுக்கிறனால மல்டி ஆர்ச் டவர்லாம் வாங்கிட்டு பேஸை திரும்ப கட்டில் போல இருக்குது. ஸோ கேப்ஸ் இருக்குது, இருந்தாலும் அந்தளவுக்கு பெரிய தொல்லை இல்லை. நம்ம எப்படி இதை அடிக்க போகிறோம்னு மட்டும் யோசிப்போம். ஃப்ளேம் பிளிங்கர் மூலிமா ஆர்ச் டவர் அந்த பக்கம் நல்ல வேல்யூ இருக்குது. அண்ட் என்னோட நான் குயின் சார்ஜ் சூப்பர் பவுலர் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் குயின் சார்ஜ் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்பேரியன், அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஃபிளிங்கர் அண்ட் குயினை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஹீலோஸ் ஆல்சோ அடிச்சிக்கலாம். ஒரு லூனு, ஒரு ரேஜ் ஏர்லியரா, இந்த பக்கம் ஒரு எடென்டர். ஐயோ, கட்ட தான் அடிச்சிருக்கேண்ணா, நல்ல வேலை. ஸோ ஒரு ஃப்ரீஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றும் அடுத்த ரீச்சு ஐயோ, நல்ல வேலை இப்பயே இறக்கி விட்டேன் லூன்ஸை, ஒரேல செத்து போயிட்டான்ப்பா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அதாவது ரெண்டு ஃப்ரீஸ் அடித்து ரேஜ் அடிக்கிறோம். பிகாஸ் இன்விசிபிள் பாப்பா பாவக்கூடாது, அப்படி ஆயிடுச்சுன்னா தேவையெல்லாம் பிரச்சனை எதுக்கு அது. அண்ட் நம்ம கிங்கை எல்லாம் சேர்த்து உள்ளே இறக்கி விட்டுலாம், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. சிங்கிள் மல்டி இன்ஃபோனோ தான் டார்கெட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு வால் பிரேக்கர் மற்றும் இவன், குயினுக்கு பிரச்சனை இல்லை. குயினுக்கு ரேஜ் அடித்தோம் எனக்கு தெரிஞ்சு ப்ரோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரேஜ் தான் இருக்குது, என்னால் அது குயினுக்கும் அடிக்க முடியாது. ஸோ இந்த பக்கம் எர்த்துக்கு பூட்ஸ் அடிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். குயினுக்கு ரேஜ் அடிச்சு விட்றேன். ஸோ எர்த்துக்கு வைக் பூட்ஸ், வால்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் கிங் இப்போ மாட்டிகிட்ருக்கான் வார்டன் எபிலிட்டியை. நான் அதனால் இயர்லியராக அடிக்கிட்டா, நான் அடிச்சிருக்கணும் படம், வார்டன் உள்ளே வராமல் விட்டான். நவ் 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 ஓகே, இப்போ அடிக்கிறான். அண்ட் ஆர்சி இங்கிட்டு. ஸோ கடைசி ஜம்ப்பை நான் குயினுக்கு ஏற்றப்பல போடுறேன். குயினே எப்பயுமே ஓப்பியாக இருப்பாள், இவனுங்க பொறுமையாக உருண்டு உருண்டு வந்து அடிக்கிறதுக்கு அவளையே அடிச்சு முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாள். பேபி ட்ராகன் ரெக்வஸ்ட் இருக்கேன், நான் போட்டுக்கலாமோ, மிஸ் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, மினியன்ஸ் போட்டுவிடும். அண்ட் ஆசி எபிலிட்டி கடைசியாக இந்த பேஸில் மிச்சம் இருக்கிறது. இருங்க இருங்க, எல்லாத்தையும் இறக்கி விட்டு பேசுவோம். ஆசி மாட்டினியாடா, 52 seconds மோர் குயின் எபிலிட்டி பாக்கி இருக்கு. பாயின் ஸ்பெல்க்கு வேலையே வரல, சிசி கூட அவன் எதுவும் வச்சுலாத காரணத்தினால. பட் ஆனால் ரிக்வஸ்ட் எடுக்க, நீ இப்போ கொஞ்சம் டைவர்ட் ஆயிருக்க சமயத்தில் அந்த ஆசி உள்ளே போகுது. அச்சு முச்சு கொடுத்துட்டான், குத்துறான்ல அவன் செத்துட்டான், கொடுக்கல. ஸோ குயின் எபிலிட்டி அடிச்சு விட்ருவோம்.
ஃபினிஷ்ட். இப்போ ஃபஸ்ட்டு அது தரமாக போயிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆனால் நான் அந்த இடத்துல ரெண்டு ஃப்ரீஸ் அடித்தேன் பார்த்தீங்களா, ப்ரோ பிளேயர்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த டைமில் அதை பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அது டவுனால் வேக்கப் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா நெக்ஸ்ட்டு பக்கத்தில் எலிக்ஸர் ஸ்டோரேஜ் இருக்குது, நெக்ஸ்ட் அதை அடிச்சு அடிக்கிறதுக்குள்ளே திரும்ப இன்வெஸ்ட் ஸ்பெல் மறைஞ்சும் டவுனால் அடிக்கட்டும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு ஃப்ரீஸை ஹோல்டு பண்ணி தான் அடிச்சிருப்பானுங்க. நான் வந்து ஜாலியாக அடித்தனால யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ணணும்னா நான் பண்ண மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நானே சொல்கிறேனே ப்ரோ பிளேஸ்லாம் அப்படி பண்ண மாட்டேங்குது, நீங்களும் பண்ணக்கூடாது. அப்போ ஜெம் பாக்ஸை பிடுங்கி விடுவோம். நெக்ஸ்ட் ட்ரூப்பர் ட்ரெயினை போட்டு அடுத்த டக் ஜம்ப் பண்ணலாமா? இப்போதைக்கு ஒரு பில்டர் தான் என் பேஸில், ஓ ரெண்டு பில்டர், ஒரு பில்டர் ஜெம் பாக்ஸ் பிடுங்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ சிசிக்குள்ளேருந்து கொஞ்சம் லூட் அள்ளிக்கலாம், வெறும் 10 லட்சம் தான் இருக்குது. பாம் தான் அப்கிரேட் பண்ண முடியுதா? சரி போட்டு விடுவோம். பிளாக் ஸ்மித் போட 12 லட்சம் கேட்குது. கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு இதையே கூட போட்டுக்கலாம். பாம் போடுறதோட பிளாக் ஸ்மித் போட்டால் ஏதாச்சும் டிஃபென்ஸஸ் இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம்ல. இப்போ யோசிச்சு என்ன ப்ரோஜனம், காசு இல்லையே, திரும்ப சேஃப் உட்காந்து. அண்ட் நான் இப்போ லாஸ்ட்டாக இப்போ நான் பொங்கல் டைமில் தான் இந்த வீடியோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது அதிகபட்சம் சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அப்போ அதான் இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கிற நேரத்தில் நான் இங்கே ஸ்ட்ராட்டஜி வச்சு லைவ் வரலான்னு சொல்லிட்டு யோசனையாக இருந்தேன். ஆனால் லைவ் வராதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அட்டாக் முடிச்ச சொல்கிறேன், பேஸ் சமய மாட்டிருக்கு. ஓகே, அந்த சைடில் ஃப்ளேம் ஃபிளிங்கர் போட்டுக்கலாம். ஃப்ளேம் ஃபிளிங்கர் போட்டால் ரெக்வஸ்ட் இன்னும் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான், இப்படி தான் என் ஃப்ளேம் ஃபிளிங்கர் தூக்கிடுவான். ஸோ அதை நீங்கள் அப்கிரேடில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுக்க தேவை. மற்றபடி அட்டாக் பண்ணிகிட்டே பேசுவோம். ஸோ ஒரு ஜெயிண்ட்டை உருட்டி விட்டு பின்னாடி ஃப்ளேம் ஃபிளிங்கர் மற்றும் இந்த பக்கம் என் வார்டன் ஈலஸ் அடிக்கலை, அந்த ராக்கெட் தூக்கிட்டோம். பிகாஸ் நான் என்னோடய ஈலஸை ரைட் சைடில் அடிக்க போகிறேன், ராக்கெட் தூக்குறதுக்கப்புறம் வச்சால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு லோன் ஃபார் ட்ராப் செக்கிங் அண்ட் நவ் டீலர்ஸ். ஒரு ஏஜ் அடிச்சுக்கிட்டா இங்கே தூக்கி ஆகணும், ப்ளஸ் ஒரு ஹெட்ன்ட்ரு ஆல்சோ போட்டு விடுவோம். ஒரு ஏஜும் அடிக்கிறேன், போடுறோம் ஆக்கிங்க. அகைன் ஒரு லோன். என் தெரிஞ்ச மோட்டார் வந்து ஃப்ளேம் பிங்கர் ஆறாலே செத்து போயிடுவான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். இல்லையே, மோட்டார் சாகவே மாட்டேங்கிறான். ஸோ 5 செகண்ட்ஸ் போ, நம்மளோட அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், 2-3 பில்டர் ஹீல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வேலைக்கு ஆகல, ஒரு ஏஜ் அடிச்சுக்கிட்டான். அடிச்சிக்கலாமா இல்லை வேணாம்? ஐயோ, பாதி ஒரு ஹிட் எடுக்கிறதுக்குள்ள பாதி பாதி கிட்ட ஈகிள் ஆர்ட்டிலரி பவர் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் விடவே கூடாது, சும்மா எனக்கு தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ கிங்கு, குயினு, பவுலர்ஸு, டைட்டன்ஸு மற்றும் கொஞ்சம் லூன்ஸு. ஃபஸ்ட்டு வால் பிரேக்கர் அடிச்சாச்சா? ஓப்பனில் இருந்துருக்கு போல இருக்குது வால்ஸு, நான் சரியாக கவனிக்கல. அண்ட் ஒரு ரேஜ் அடிச்சு விடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வால் பிரேக்கர், வால் பிரேக்கர் செம்மையாக போயிட்டு உடஞ்சான், கவனிச்சிங்களான்னு தெரியல யாராச்சு. ஸோ கிங் அபிலிட்டி ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் அடிச்சு படனா கிங்கும் செத்துட்டான். இதில் நான் வார்டன் அபிலிட்டி யாரையே அடிக்கிறேன், ஏன்னா எவன் எங்கிட்ட அடி வாங்குறான்னு என்னால் சரியாக கவனிக்க முடியல, அந்த ஒரு ரீசன்க்காக அடி வேண்டியதாக போச்சு. ஸோ ஒரு ஃப்ரீஸ் டவுனாக இருக்குது, அண்ட் அகைன் ஒரு ஃப்ரீஸ். ஸோ ஆசியும் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஒரு எடென்டர் டவுனால் தூக்கியாச்சு, நைஸ். பட் ஆனால் இதுக்கு மேலே பவுலர்ஸை காப்பாற்ற முடியாது, பிகாஸ் சிங்கிள் இன்ஃபோன் வேறு இருக்குது. நம்ம நம்மளோட ஃப்ரீஸை ஆசியை காப்பாற்ற யூஸ் பண்ணுவோம். விசார்ட்ஸு சைடில் தெறிக்க விடுவோம். அண்ட் டைட்டன் செத்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் ஈலஸ், ஈலஸ் தேவையில்லாமல் டைட்டன் போய் உசுரை கொடுத்துட்ருக்கு. இருந்தாலும் அவன் கொஞ்சம் டேங்க் பண்ணுறான், ஆனால் எனக்கு ஆசையை உசுர் கொடுத்த நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு. லாஸ்ட்டு 36 செகண்ட்ஸ், என்ன பண்ணலாம்? ஸோ டாஷஸ் கிளியர் பண்ணுவோம், விசார்ட்ஸ்லாம் இறக்கி விட்டு. அண்ட் மினியான்ஸ் ஆல்சோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம். அண்ட் நவ் அண்ட் ஆசி எபிலிட்டி. ஸோ லாஸ்ட்டாக பார்பேரியன், இன்னும் ஒரு ஃப்ரீஸ். குயின் எபிலிட்டி நான் யூஸ் பண்ணலையா? ஸோ அதே அடிச்சு விடுவோம். ஸோ 16 செகண்ட்ஸ் மோர், ஃப்ரீஸை யூஸ் பண்ண தேவையில்ல, சிசிக்குள்ளேருந்து எடுத்துன்னு வந்தது.
அட்டாக் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃப்ரீஸ் ஸ்வாக் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே நமக்கு வந்திருக்காது. இந்த டவுன் சைடில் ஒரு ரிக்கர்ஷ் இருக்கேனான்னு அப்கேட்ல இருந்தது பார்த்தீங்களா. ஸோ எப்படி தான் நான் அது ஒரு ஃப்ரீஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நம்ம வாசி கிட்ட வரும்போது நானே கவனிச்சேன் அந்த ரிக்வஸ்ட் இருக்கிறேன் அப்கிரேட்ல இருந்துன்னு. ஸோ அதன் மூலியமாக ஒரு ஃப்ரீஸ் நம்ம ஸ்டாக் பண்ணுமா அண்ட் டாப் சைடில் ரிக்வஸ்ட் இருக்கிறேன் அப்கிரேட்ல இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டுக்கிறாலும் நான் அப்பயே சொல்லிட்டேன். ஃப்ளேம் ஃபிங்கர் அது தூக்கிடும். ஸோ அந்த ரிக்வஸ்ட் இருக்கிறனால நமக்கு சம்மந்தமே இல்லை. மொத்தத்தில் இந்த பேஸும் நல்ல பேஸும் தான் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படியா புரிய வைக்க பார்க்குறேன். அது கமெண்டில் கழிவு ஊற்றக்கூடாது. என்னடா நீ அப்கிரேட்ல இருக்க இதெல்லாம் போயிட்டு அடிக்கிறேன்னு. அது அப்கிரேட்லேயே இருந்து இல் சி அப்கிரேட் இல்லைனாலுமே நான் ஈஸியாக முடிச்சுட்ருப்பேன். ஸோ கடைசியாக நம்மளோட எலிக்சரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சிக்கலாமா. அண்ட் இன்னொரு விஷயம், நான் அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ஏன் லைவ் வரலன்னு. லைவ் வந்தால் அதுக்கே ஒரு 1.5 மணி எடுத்துக்குதா. ஸோ அந்த 1.5 மணி நேரம் நான் முடிச்சதுக்கப்புறம் என்னால் அடுத்து வேறு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. எனக்கு தொண்டைலாம் கொஞ்சம் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும், நமக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான தொண்டைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இதுவே நான் ரெக்கார்ட் பண்ணால் அந்த 1.5 மணி நேரத்தில் நான் ஒரு 3-4 வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு 4 நாளைக்கு அடுத்து ஒர்க்குமே ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், லைவில் ரெவன்யூவே வர மாட்டேங்குதுப்பா ரெக்கார்டிங் வீடியோ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது ஒரு விஷயம். மற்றும் மோர் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும், என்னால் அதுக்கு என்ன ஃப்ரீயாக வச்சுக்க முடியும். ஸோ அதான் ரீசனு. அண்ட் நவ் வீடியோ முடிக்க வேண்டிய நேரம். ஏதோ இல்லை அப்கிரேட்ஸ் மனசு கேட்க மாட்டேங்குது, ஒரு பில்ட் ரொம்ப விட்டு போவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.